ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரகார் குசைன். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி பலாப்பழ அல்வா வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப ஹெல்த்தியான இந்த பலாப்பழ அல்வா செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸி, சீக்கிரமாக சட்டுன்னு வந்து செஞ்சிடலாம். இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. பலாப்பழ அல்வா பண்ணுறதுக்கு நான் வந்து 20-25 பலாப்பழம் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா கொட்டை நீக்கிட்டு அது உள்ளே இருக்கிற தடிமனான தோல் பகுதியை எடுத்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம எல்லா பலாப்பழத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிட்டோம். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் ப்ரெஷர் குக் பண்ணணும். இதுக்கு வந்து ஒரே ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வந்து ஒரு 4-5 விசில் வரைக்கும் வந்து போக விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பலாப்பழம் நல்லா வந்து நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இதை வந்து நல்லா வந்து ஆற விட்டு எடுத்துக்கோங்க. பலாப்பழம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா இதை வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றி நல்லா வந்து நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். அடுத்ததாக ஒரு கடாயில் கொஞ்சம் நெய் சேர்த்து 10-20 முந்திரி பருப்பு வரைக்கும் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்துக்க போகிறோம். முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பலாப்பழ பேஸ்ட்டை இதில் வந்து சேர்த்துக்கலாம். பலாப்பழ பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறமா வந்து கைவிடாமல் ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா வந்து கிண்டி விடுங்க. நம்ம வந்து நார்மலான அல்வா செய்கிற மாதிரியே தான் இந்த அல்வாவும், ரொம்ப ஈஸியாக வந்து செஞ்சிடலாம். நல்லா வந்து 15 நிமிஷம் கிண்டி விட்டதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொதிச்சு வர ஆரம்பிச்சிரும். இதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து நல்லா வற்றணும். தண்ணி வந்து நல்லா வற்றுற வரைக்கும் மறுபடியும் வந்து கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ ஒரு 20 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா தண்ணி எல்லாம் வற்றி நல்லா வந்து திக்காக ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு வந்து கோதுமை அல்வா மாதிரி நல்லா வந்து ஜவ்வு மாதிரியே வேணும் அப்படின்னா நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து சேர்த்துக்கலை. இப்போ நல்லா திக்கானதுக்கப்புறமா வந்து நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். இந்த பலாப்பழ அல்வாவுக்கு வந்து நாட்டு சக்கரை சேர்த்தோம் அப்படின்னா ரொம்பவும் ஹெல்த்தியானதும் கூட ரொம்பவும் டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நாட்டு சக்கரை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து திக்காகி பேனில் வந்து ஒட்டாமல் வந்துடும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு நாட்டு சக்கரை வந்து பிடிக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மலான வெள்ளை சக்கரையே வந்து சேர்த்துக்கலாம். பட் வந்து இந்த பலாப்பழ அல்வாவுக்கு வந்து நாட்டு சக்கரை சேர்த்திங்க அப்படின்னா ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ நமக்கு நல்ல சூப்பரான நம்மளோட பலாப்பழ அல்வா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்டியான இந்த அல்வாவை குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட சூப்பரான பலாப்பழ அல்வா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து வேறு ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.